இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிற, இந்த வருஷத்தை தூங்குகிற நீங்கள் இந்த வாக்கை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷம் தேவ பிரசன்னத்தின் வருஷமாக இருக்க போகிறது. என்னை சுதந்திரிக்க செய்கிற ஒரு பிரசன்னம் என்னோடு கூட இந்த வருஷம் வருகிற ஒரு வருஷங்களாக இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். தேவனுடைய பிரசன்னத்தின் ஆண்டாக கடவுளுடைய பிரசன்னம் என்னோடு வருகிற ஒரு வருஷங்களாக இருக்கிறது. தேவ பிரசன்னத்தின் ஆண்டு என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவனுடைய பிரசன்னத்தினுடைய அந்த டென்சிட்டி, அந்த அவருடைய பிரசன்னத்தின் அடர்த்தியை பெரிய அளவில் இந்த வருஷம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் தனியாக இல்லை, கடவுளே என்னோடு இருக்கிறாருங்கிறத ரொம்ப பெரிதாய் நீங்கள் உணர்ந்து அதை ஆமேன், ஆமேன் அனுபவிக்கிற ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்க போகிறது. அது அது அந்த உணர்வு வந்தாலே பயம்லாம் போயிடும் பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தைரியம் உங்கள் மேலே எப்போவுமே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு போல்னஸ் உங்கள் மேலே அப்படியே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆமேன், அதை உங்களுக்கு தருகிறார் இந்த ஆண்டு. ஒரு தைரியத்தின் வருஷம், உங்கள் கோழைத்தனங்கள் சுக்குணராகி ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தைரியங்கள் உங்களை நிரப்புகிற ஒரு வருஷமாய் உங்களுக்கு இருக்கிறது. மா கோராபா ஷடலா பிராக்கா தாரா. சில தேவையற்ற அச்சங்கள், சில தேவையற்ற பயங்கள் உங்களை விட்டு நீக்கப்பட்டு ஒரு பெரிய தைரியம் உங்களை நிரப்புகிறது. தேவனுடைய ஆவியானவர், தைரியத்தின் ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார். தம்முடைய தைரியத்தினால் உங்களை அவர் நிரப்புகிறார் இந்த நேரத்தில்.